Hi friends, welcome to aadukalam channel football news update. Video paakura friends oru thumbs up kudutha support pannunga. Brentford அணிக்கு எதிரான போட்டியில் காசிமிரோவை சப்ஸ்டிடியூட்டா வெளியேற்றியதற்கான காரணத்தை ஹெட் கோச் எரிக் டென் ஹாக் வெளியிட்டிருக்காரு. 1-0 மான்செஸ்டர் யுனைடெட் பின்தங்கியிருந்த போதும் அணியின் செயல்பாடு மிகவும் மந்தமாகவே இருந்ததாகவும் அதிகமான பாசிங் டிஸ்ட்ரிபியூஷனோட பெட்டர் ஃபுட்பால் ஆடுவதற்காகவே காசிமிரோவை வெளியேற்றி கிறிஸ்டியன் எரிக்சனை களமிறக்கியதா தெரிவிச்சிருக்காரு. 87th நிமிடத்தில் சோஃபியன் அமராபாத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா சப்ஸ்டிடியூட்டா களமிறங்கிய மெக்டாமினே 93 மற்றும் 97 நிமிடங்களில் அடித்த 2 கோல்கள் மூலம் மான்செஸ்டர் யுனைடெட் 2-1 வெற்றி பெற்றிருந்தாங்க. பரபரப்பான கடைசி நிமிடங்களில் 2 கோல் அடித்து அணி வெற்றி பெற உதவியதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த மெக்டாமினே தனது ஃபுட்பால் கரியர்ல இது மிகச்சிறந்த தருணங்களில் ஒன்றுன்னு குறிப்பிட்டிருக்காரு. 1937 பிறகு பிரெண்ட்ஃபோர்ட் அணிக்கு எதிராக தோல்வியை சந்திக்காத மான்செஸ்டர் யுனைடெட் இந்த போட்டியில் தோல்வியடைந்திருந்தா 85 கால வரலாறு பறிபோயிருக்கும். கோல் அடிக்கும் போதெல்லாம் எம்பாப்பைய சூப்பர்மேனா கருதுவதும் கோல் ஸ்கோர் பண்ணலன்னா அவரை குறை கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பிஎஸ்ஜி ஹெட் கோச் லூயிஸ் என்ரிகே தெரிவிச்சிருக்காரு. கடந்த 4 போட்டிகளா பிஎஸ்ஜி அணிக்காக எந்த ஒரு கோலும் ஸ்கோர் செய்யாத கிலியன் எம்பாப்பையின் மீது தொடர் விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. மசாய அணிக்கு எதிராக பிஎஸ்ஜி அணி 4-0 வென்ற போதும் எந்த ஒரு கோலும் ஸ்கோர் செய்யாத எம்பாப்பே நியூ கேசல் அணிக்கு எதிராக 4-1 பிஎஸ்ஜி தோல்வியடைந்த சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் போட்டியிலும் எம்பாப்பையின் பெர்ஃபார்மன்ஸ் விமர்சனத்துக்குள்ள இருந்தது. சவுதி ப்ரோ லீக்ல பணியாற்ற விரும்புவதா ஏஎஸ் ரோமா ஹெட் கோச் ஜோசே மொரீனியோ தெரிவிச்சிருக்காரு. டைம் கிடைச்சா அடுத்து வரும் நாட்களில் சவுதி சென்று சுற்றி பார்க்க விரும்புவதாகவும் ஹெட் கோச்சா இணைவது குறித்து இப்போதைக்கு உறுதி செய்ய முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. சவுதி ப்ரோ லீக்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ இணைந்த போது அனைவருமே இது ஒன் மேன் ஷோன்னு கருதியதாகவும் ஆனா முடிந்த சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல பல யூரோப்பியன் லீக் ஆடிய நட்சத்திர வீரர்கள் சவுதி ப்ரோ லீக்ல இணைந்ததன் மூலம் நிலைமையை தலைகீழா மாறியிருப்பதா தெரிவிச்சிருக்காரு. ஃபுட்பால் கரியர் நிறைவடைய இருக்கும் பல நட்சத்திர வீரர்கள் சவுதி ப்ரோ லீக்ல இணைஞ்சிருந்தாலும் இப்போதை பீக்ல இருக்கக்கூடிய பல இளம் நட்சத்திர வீரர்களும் சவுதி ப்ரோ லீக்ல இணைந்திருப்பது ஆச்சரியம் அளிப்பதா குறிப்பிட்டிருக்காரு. டொமஸ்டிக் சவுதி ப்ரோ லீக் மட்டும் இல்லாம ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளும் சவாலான வகையில் இருப்பதா தெரிவித்த ஜோசே மொரீனியோ இப்போதைக்கு ஏஎஸ் ரோமா அணியின் கான்ட்ராக்ட்ல இருக்கும் தான் கான்ட்ராக்ட் நிறைவடையும் கடைசி நாள் வரைக்கும் முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன்னு தெரிவிச்சிருக்காரு. கடந்த 7 சீரியே போட்டிகளில் 2 மட்டுமே வெற்றி பெற்ற ஏஎஸ் ரோமா பாயிண்ட்ஸ் டேபிள்ல 13th இடத்தில் இருக்காங்க. நேற்று நடைபெற்ற கக்லியாரி அணிக்கு எதிரான போட்டியிலும் ஏஎஸ் ரோமா தோல்வியடைவதாக இருந்தால் ஹெட் கோச் பதவியிலிருந்து ஜோசே மொரீனியோ நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா வதந்திகள் பரவி இருந்தது. ஆனால் நேற்றைய போட்டியில் ஏஎஸ் ரோமா 4-1 வெற்றி பெற்றிருந்தாங்க. அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியிலிருந்து லோன் முறையில் பார்சிலோனா அணியில் இணைந்திருக்கும் யாவோ ஃபெலிக்ஸ பெர்மனன்ட் டிரான்ஸ்பர்ல இணைக்கணும்னா $85 மில்லியன் செலவு செய்ய வேண்டி வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. 2019 $130 மில்லியன் டிரான்ஸ்பர் தொகைக்கு பென்ஃபிகா அணியிலிருந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியில் இணைந்த யாவோ ஃபெலிக்ஸ் எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணாததுனால கடந்த சீசன்ல செல்சி அணியில் லோன் முறையில் இணைஞ்சிருந்தாரு. தற்பொழுது இவரை லோன் முறையில் இணைத்திருக்கும் பார்சிலோனா அணி பெர்மனன்ட் டிரான்ஸ்பர் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. யாவோ ஃபெலிக்ஸ் மட்டும் இல்லாம லோன் முறையில் பார்சிலோனா அணியில் இணைந்திருக்கும் யாவோ கேன்சலோவையும் பெர்மனன்ட் டிரான்ஸ்பர்ல இணைப்பதற்கான முயற்சியில் அணி நிர்வாகம் ஈடுபட்டிருக்காங்க. கத்தர் அணியில் இணைந்ததற்கு பணம் தான் மிக முக்கிய காரணம்னு முன்னாள் பிஎஸ்ஜி நட்சத்திர வீரர் யூலியன் டிராக்ஸ்லர் தெரிவிச்சிருக்காரு. ஒரு இளைஞனா பிஎஸ்ஜி அணியில் இணைந்து கடந்த 6 சிறப்பான பல அனுபவங்களை பெற்ற டிராக்ஸ்லர் யூரோப்பியன் லீக்ல தொடராதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது உண்மையை சொல்லணும்னா எதிர்பார்த்த அளவு யூரோப்பியன் தரப்பிலிருந்து எந்த ஒரு நல்ல ஆஃபரும் வரலேனும் கத்தர் கல்ச்சர் மாறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸ் புதிய சவால்னு பல கருத்துக்களை தெரிவித்தாலும் அதிக அளவு பணம் தான் மிக முக்கிய காரணம்னு குறிப்பிட்டிருக்காரு. வெறும் 20 ஜூட் பெல்லிங்கமின் திறமை தன்னை ஆச்சரியப்பட வைப்பதா கார்லோ ஆன்சலோட்டி தெரிவிச்சிருக்காரு. பெல்லிங்கம் ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லைன்றதை ரசிகர்கள் உணரணும்னும் ஒரு மிட்ஃபீல்டரான பெல்லிங்கம் ஸ்பெஷல் பிளேயர்னு தெரிவித்த கார்லோ ஆன்சலோட்டி கோல் ஸ்கோரிங் பண்றது மட்டுமே ஃபுட்பால் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒசசுனா அணிக்கு எதிராக 4-0 ரியல் மேட்ரிட் வென்ற போட்டியில் 2 கோல் அடித்திருந்த ஜூட் பெல்லிங்கம் ரியல் மேட்ரிட் அணிக்காக முதல் 10 போட்டிகளில் 10 கோல் அடித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சாதனையை சமன் செஞ்சிருக்காரு. ஜினோவா அணிக்கு எதிரான போட்டியில் எமர்ஜென்சி கோல் கீப்பராக களமிறங்கிய ஒலிவர் ஜிரார்ட் கடைசி நிமிடத்தில் அபாரமான சேவ் எடுத்து அணிக்கான 3 சேவ் பண்ணியிருக்காரு. போட்டியின் 66th நிமிடத்தில் சப்ஸ்டிடியூட்டாக களமிறங்கிய ஜிரார்ட் 98th நிமிடத்தில் கோல் கீப்பர் மெய்க்னன் ரெட் கார்டு வாங்கி வெளியேறியதால் எமர்ஜென்சி கோல் கீப்பரா மாறியிருந்தாரு. 1-0 ஏசி மிலன் முன்னிலை வகித்த இந்த போட்டியில் நல்ல ஒரு சேவ் மூலம் கோலை தடுத்து நிறுத்திய ஒலிவர் ஜிரார்ட் கிளீன் ஷீட்டையும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு.
2034 ஃபீஃபா வேர்ல்டு கப் போட்டிகள் சவுதி அரேபியாவில் நடைபெறுவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருப்பதா விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டிருக்காங்க. 2030 உலகக்கோப்பை போட்டிகளை 6 நாடுகளில் நடத்துவதா அறிவித்ததுமே அடுத்த வேர்ல்டு கப் சவுதி அரேபியாவுக்கு தான்றது கன்ஃபர்ம் ஆயிருப்பதாகவும் இதன் பின்னணியில் மிகப்பெரிய அளவு தொகையை கைமாறி இருக்கலாம்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. 2026 வேர்ல்டு கப் போட்டிகள் மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவிலும், 2030 வேர்ல்டு கப் போட்டிகள் போர்ச்சுக்கல், ஸ்பெயின், மொராக்கோ மட்டும் இல்லாம பராகுவே, உருகுவே மற்றும் அர்ஜென்டினா நாடுகளிலும் 3 போட்டிகள் நடைபெறுவதை அறிவித்ததுமே அடுத்த வேர்ல்டு கப் சவுதி அரேபியாவை தவிர வேறு நாட்டுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதன் காரணமாகவே 2030 வேர்ல்டு கப் பிட்டிங்லேருந்து சவுதி அரேபியா பின்வாங்கியிருந்ததாகவும், 2034 வேர்ல்டு கப் போட்டிகள் ஏசியா மற்றும் ஓசியானா நாடுகளில் நடத்தப்படும்னு ஃபீஃபா அறிவித்ததும், இந்த பிட்டிங்ல சவுதி அரேபியா பங்கு பெறுவதா அறிவித்த ஏற்கனவே திட்டமிட்ட செயல்னு தெரிவிச்சிருக்காங்க. 2023 விமென்ஸ் வேர்ல்டு கப் போட்டிகளை வெற்றிகரமா நடத்திய ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகள் மென்ஸ் வேர்ல்டு கப் போட்டிகளை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், ஆப்பிரிக்கா மற்றும் கல்ஃப் நாடுகள் அனைத்துமே சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதுனால ஆஸ்திரேலியா கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்காங்க. இனி வரும் நாட்களில் ஃபீஃபா ஆஃபர்ஸ்ல சவுதி அரேபியாவின் ஸ்பான்சர்ஷின் பங்களிப்பு அதிகமா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நடைபெற்ற சின்சினாட்டி அணிக்கு எதிரான போட்டியில் 1-0 தோல்வியடைந்த இன்று மயாமி எம்எல்எஸ் லீக் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்திருக்காங்க. இந்த போட்டியின் 55th நிமிடத்தில் சப்ஸ்டிடியூட்டா லயோனல் மெஸ்ஸி களமிறங்கியிருந்தார். பிளே ஆஃபுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்திருக்கிறதுனால ஜான்வரி டிரான்ஸ்பர் விண்டோல லோன் முறையில் பார்சிலோனா அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாயிருப்பதா இன்னமும் அதிகமான வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. பார்சிலோனா அணியில் லயோனல் மெஸ்ஸி இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த இன்டர் மியாமி ஹெட் கோச் டாட்டா மார்டினோ, ஒருவேளை ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு லயோனல் மெஸ்ஸி பார்சிலோனா செல்லலாமே தவிர லோன் முறையில் பார்சிலோனாவில் இணைவது குறித்து தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பதிலளிச்சிருக்காரு. தடை செய்யப்பட்ட மருந்தை உட்கொண்டதால் 2-4 வருடங்கள் வரை தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படும் பால் போக்பாவின் கான்ட்ராக்டர் ரத்து செய்வதற்கான முயற்சியில் யுவெண்டஸ் அணி ஈடுபட்டிருப்பதா வெளிவரும் செய்திகள் உண்மைதான் ஹெட் கோச் அலெக்ரி தெரிவிச்சிருக்காரு. யுவெண்டஸ் அணியுடனான ஒப்பந்தத்தை மீறியதால் அவரது வருடாந்திர சேலரியான $8.5 million வெறும் $28,500 குறைச்சிருக்காங்க. பால் போக்பா மீதான நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலம் நடைபெறும்னும், தெரிஞ்சே தடை செய்யப்பட்ட மருந்தை பால் போக்பா உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டால் 4 வருடத்திற்கான தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் இது தெரியாம நடந்த தவறுன்னு பால் போக்பா இப்பொழுது விளக்கமளிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று நடைபெற்ற கிரனடா அணிக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்த பார்சிலோனா நட்சத்திர வீரர் லாமினே யமால் லாலிகால கோல் அடிக்கும் வயது குறைந்த வீரர் என்னும் சாதனை படைச்சிருக்காரு. 16 வருடம் 87 நாட்களில் கோல் அடித்திருக்கும் லாமினே யமால் 2012 16 வயது 98 நாட்களில் கோல் அடித்த ஃபேப்ரிஸ் ஒலிங்காவின் சாதனையை முறியடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஆன்சுபாத்தியின் சாதனையை முறியடித்து ஸ்பெயின் அணிக்காக கோல் அடிக்கும் வயது குறைந்த வீரர் என்னும் சாதனையை லாமினே யமால் படைச்சிருந்தாரு. நேற்று நடைபெற்ற போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்திய அர்சனல் 2015 பிறகு முதன் முறையா மான்செஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்தியிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் தான் எதிர்கொண்ட அனைத்து 24 பிரீமியர் லீக் அணிகளையும் வீழ்த்தி அர்சனல் ஹெட் கோச் மைக்கேல் ஆர்டிட்டா சாதனை படைச்சிருக்காரு. மார்டினெல்லியின் கோல் மூலம் 1-0 அர்சனல் வெற்றி பெற்ற இந்த போட்டியில் இப்போதைக்கு கால்பந்து உலகில் மிகவும் பலம் வாய்ந்த அணியை தங்களது அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் மூலம் வீழ்த்தியிருப்பதா அர்சனல் ஹெட் கோச் ஆர்டிட்டா தெரிவிச்சிருக்காரு. நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் அணிக்கு எதிரான போட்டியில் ரெட் கார்டு வாங்கி வெளியேறிய ரோட்ரி இல்லாதது அர்சனல் அணிக்கு எதிரான போட்டியில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியதா மான்செஸ்டர் சிட்டி ஹெட் கோச் பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. முக்கியமான பிக் மேட்சஸ்ல எல்லாம் எர்லிங் ஹாலண்ட் கை கொடுக்கறது இல்லைன்னு ரசிகர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. எம்எல்எஸ் லீக் ஆடும் டிசி யுனைடெட் அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து வேன் ரூனி விலகுவதா அறிவிச்சிருக்காரு. எம்எல்எஸ் லீகின் லீக் போட்டிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஏற்கனவே நடைபெற்ற ஒப்பந்தத்தின்படி ஹெட் கோச் பதவியிலிருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காங்க. புதிய ஹெட் கோச்சா இங்கிலாந்தின் செகண்ட் டிவிஷன் ஆடும் பர்மிங்கம் அணியில் இணைய போவதா தெரிவிச்சிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.